Okay, next question. A straight conductor carries current from south to north. Okay, so enna solranga na straight conductor irukku. Okay, it conducts current. Current vandu south direction la irundhu north direction ku pogudhu appdi solranga. Point P and Q lies east and west of it. So point P vandu east side la irukku, Q nradhu vandu west side la irukku. At the same distance appdi solranga. Appadina enna irukum? இதுல இருந்து பீக் இருக்கிற டிஸ்டன்ஸும் இதுல இருந்து கியூப் இருக்கிற டிஸ்டன்ஸும் சேம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பீல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இட் இஸ் ஈக்குவல் டு பீல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இஸ் ஈக்குவல் டு கியூவா, இல்ல இட் இஸ் ஸ்மாலர் தேன் கியூவா, இல்ல இட் இஸ் மோர் தேன் கியூவா, இல்ல நன் ஆஃப் தீஸா. அதுதான் வந்து ஆப்ஷன். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு தெரியும் இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ஓகே, அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் ஒயரில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட இது இருக்கு, எனது மியூ நாட் என்ஐ பை அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் இருக்கு. ஓகேவா, ஸ்ட்ரைட் கண்டக்டர் கேரிங் கரண்டில். ஓகே, ஸோ அதில் பார்த்தோன்னா ஐ பியும் ஐயும் வந்து நியூமரேட்டருக்கு வரும். ஸோ அப்போ பி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஐ. அது வந்து ஆர் வந்து டினாமினேட்டரில் வரும். டினாமினேட்டர்னா என்ன அர்த்தம்? பி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் அப்படின்னு அர்த்தம். ஸோ பி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் தான். பி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பிக்கும் வந்து 1/r தான் எழுத போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் கியூக்கும் வந்து என்ன எழுத போகிறோம்? 1/r தான் எழுத போகிறோம். ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ். அண்ட் கரண்ட்டும் வந்து இட் இஸ் ஐ தான் ரெண்டுத்துக்கும். அப்போது என்ன வருது எனக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் பி வந்து இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் கியூ. ஸோ அதுதான் வந்து ஆன்சர். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பி வந்து இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் கியூ. இதுதான் ஆன்சர். இஸ் ஈக்குவல் டு magnetic field at Q. Okay. Okay, next question paranga. A length L of a wire carries a steady current. So wire vandu onnu irukku, adoda length vandu L appdi koduthirukanga. Okay, it is bent to form a circular coil. Okay, so enna pandranga in the length இந்த வயரை வந்து பெண்ட் பண்ணி ஒரு சர்க்குலர் காயில் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ லாங்காக இருக்கிற வயரை பெண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? ஒரு சர்க்குலர் காயிலாக மாற்றுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரே ஒரு டேர்ன் இருக்க மாதிரி, ஒரே ஒரு டேர்ன் இருக்கிற மாதிரி ஒரு காயிலாக மாற்றுறாங்க. நெக்ஸ்ட், அப்படி மாற்றின உடனே எனக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி. எனக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி, அதாவது ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு வாட்டி எனக்கு சுத்தின உடனே எனக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது? பி. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சர்க்கிள் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி. ஸோ பி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்களாம்? த சேம் லென்த் வந்து இட் இஸ் பெண்ட் டு ஃபார்ம் அ டபுள் லூப். டபுள் லூப்னா என்னது? ரெண்டு சுத்து இருக்கிற மாதிரி பெண்ட் பண்ணுறோம். அப்போ அது வந்து குட்டி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து ரெண்டு சுத்து இருக்கிற மாதிரி பெண்ட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆயிடுது? குட்டி ஆயிடுது. ஓகே, ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, இந்த டபுள் லூப்போட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இந்த டபுள் லூப்போட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி டூ அப்படின்னு வச்சுக்கலாம். டபுள் லூப்போட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பி டூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார்முலா பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. பி டூ இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் பி ஒன். B2 is equal to N square B1. So N na it is nothing but number of turns. N na it is nothing but number of turns. So inga ethana vaati nama sutrom, ethana number of turns? 2. So N is equal to 2. And B1 oda value vandha nama enna eduthirukom? B nu eduthirukom. So appa enna varum? Enak B2 is equal to 2 square B. Adhaadha it is equal to 4B. So option C is my correct answer. Okay.
question. When a charged particle moves through a magnetic field perpendicular to its direction. Okay, so our magnetic field nama consider panikalam. So magnetic field vandu ipdi irukku. Okay, magnetic field vandu ipdi irukku. Okay, or a charged particle. So in the side or a charged particle irukra mari consider panikalam. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள மூவ் ஆக போகுது. எப்படி மூவ் ஆக போகுது? பெர்பெண்டிகுலரா வர போகுது. சோ இது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா பெர்பெண்டிகுலரானா என்ன இப்படி வர போகுது இல்ல. ஓகே, பெர்பெண்டிகுலரா வந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள வரும்போது என்ன ஆகும் அப்படினு கேக்குறாங்க. சோ ஆப்ஷன்ஸ் நான் வந்து படிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா லீனியர் மொமெண்டம் வந்து சேஞ்சஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க. linear momentum changes அப்படினு கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து kinetic energy வந்து is constant அப்படினு கொடுத்திருக்காங்க. third ஆப்ஷன் வந்து both a and b அப்படினு கொடுத்திருக்காங்க. next d ஆப்ஷன் வந்து linear momentum and kinetic energy ரெண்டுமே வந்து changes அப்படினு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து changes அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ என்ன ஆகும் அப்படினா நல்லா கவனிங்க. இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா ஒரு சார்ஜ்டு பாடி வரும்போது என்ன ஆகும் அப்படினா இந்த சார்ஜ்டு பாடி வந்து இதுக்குள்ள வந்த உடனே சர்க்குலர் பாத்ல மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும்? இட் will start moving in a circular path. இட் will start moving in a circular path. ஓகே, சோ எப்படி எழுதுறீங்க? எக்ஸ்பிளனேஷன் என்ன இருக்கு? when a charged body is moving inside the magnetic field perpendicularly அப்படினா அது வந்து எந்த பாத்ல டிராவல் ஆகும்? it will move in a circular path. ஓகே, சோ இந்த சர்க்குலர் பாத்ல என்ன ஆகும் அப்படினு பார்க்கலாம். கைனெடிக் எனர்ஜி வந்து சேமா இருக்கும். கைனெடிக் எனர்ஜினா என்னது? the energy which is required for moving. சோ இந்த சார்ஜ்டு பார்ட்டிகல் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அதோட எனர்ஜி வந்து கைனெடிக் எனர்ஜி வந்து என்ன ஆகாது? சேஞ்ச் ஆகவே ஆகாது. கைனெடிக் எனர்ஜி என்ன ஆகாது? இட் will not change. நெக்ஸ்ட் பாருங்க, லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் அப்படினா லீனியர்னா ஸ்ட்ரைட் லைன் அப்படினு அர்த்தம். இங்க இது உள்ள ஸ்ட்ரைட் லைன்லயாமா டிராவல் ஆகுது? இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல இருக்கும், நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்க்கு வரும், இந்த பாயிண்ட்க்கு வரும். ஸ்ட்ரைட் லைன்லயே இல்ல, கரெக்ட்டா? சோ ஓவர் பாயிண்ட்லயே என்ன ஆகுது? அந்த லீனியர் மொமெண்டமே கிடையாது. லீனியர் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. சோ லீனியர் மொமெண்டம் எனக்கு சேஞ்ச் ஆகுது, கைனெடிக் எனர்ஜி எப்படி இருக்கு? கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அப்ப எனக்கு எந்த ஆப்ஷன் கரெக்ட்? சி, போத் ஏ அண்ட் பி இதுதான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. An electron is projected with uniform velocity along the axis of a current carrying long solenoid. So solenoid na eppadi irukum? உங்களுக்கு தெரியும், solenoid வந்து it will be like this. Okay, so in the solenoid la vandu current irukken solranga, ena current carrying long solenoid appdi kuduthirukanga. An electron is projected with uniform velocity along the axis of the solenoid appadina the solenoid வந்து எப்படி இருக்கோ அந்த solenoidோட axis மேலயே வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன ஆயிட்டு இருக்காங்க? மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படினு சொல்றாங்க. An electron is moving along the axis of the solenoid. அதாவது இந்த solenoidோட coil எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து அந்த எலக்ட்ரானும் என்ன ஆயிட்டு இருக்கு? மூவ் ஆயிட்டு இருக்கு with a uniform velocity. அதுதான் வந்து எனக்கு முக்கியம், with a uniform velocity. சோ அப்போ வந்து எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்? நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த நாலு ஸ்டேட்மெண்ட்ல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எலக்ட்ரான், ஓகேவா? சோ எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து என்னவா இருக்கும்? சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான் வந்து e. ஆனா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்ன்றதுனால மைனஸ் e. ஃபோர்ஸ் வந்து என்னன்னா ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? q v b sin தீட்டா. ஓகே, ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது? q v b sin தீட்டா. இதுதான் ஃபோர்ஸோட ஃபார்முலா. இந்த q ன்றது வந்து என்னது? எனக்கு வந்து சார்ஜ். q ன்றது வந்து சார்ஜ்.
okay inge vandu charge of an electron enadhu minus e charge of an electron vandu minus e so q irukra edathila na vandu minus e substitute panna poren so force is equal to minus e vv sin theta idu vandu circular path la vandu travel aagudhu okay va circular path na enakku theta value will be equal to 0 sin 0 oda value vandu 0 enakku फोर्स வந்து என்ன ஆயிடுனா 0 ஆயிடும் சோ அப்ப அந்த எலக்ட்ரான் மேல எந்த ஒரு ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல அப்படினு அர்த்தம் ஓகே அந்த ஈன்ற சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான் மேல எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல ஏன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சோ ஒரு எலக்ட்ரான் இங்கே நான் சொன்னேன் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் சர்குலர் பாத்ல மூவ் ஆகும்போது ஏன் அது வந்து ஒரே வெலாசிட்டில மூவ் ஆகுது அப்படினா என்ன அர்த்தம் ஏன் அது வந்து கைனெடிக் எனர்ஜி அதுக்கு கான்ஸ்டன்ட்டா இருக்கு ஏன் அதோட வெலாசிட்டி ஸ்பீடு வந்து மாறவே இல்ல அப்படினா ஏனா அதுல எந்த ஃபோர்ஸுமே வந்து ஆக்ட் ஆகல சோ அதனால when an electron வந்து it is moving with uniform velocity in a circular path uniform velocity ஓட அது மூவ் பண்ணிச்சுனா அதோட கைனெடிக் எனர்ஜி கான்ஸ்டன்ட்டா இருக்கும் ஓகேவா and the velocity வந்து does not change என்னது the velocity வந்து does not change இதெல்லாம் concept based questions so என்ன சொல்லுவீங்க circular shapeல ஒரு electron move ஆயிட்டு இருக்கு அப்படினா அதோட velocity என்ன ஆகாது change ஆகாது because there is no force acting on the electron ஓகேவா so புரிஞ்சதா அதோட நம்ம வந்து magnetism and matter sorry moving charges and magnetism இந்த சாப்டரோட MCQs வந்து நம்ம முடிச்சோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் சாப்டர்ல வந்து